குலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று பொருளியல் பாடம் தரம் 13 தேர்ச்சி 12, இதிலே தேர்ச்சி மட்டம் 12.1 தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த தேர்ச்சி மட்டத்திலே இலங்கை சுதந்திரமடைந்ததன் பின்னர் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே இலங்கையினுடைய வரலாற்றிலே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எந்த அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது தொடர்பாக ஆராயப்பட இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தேர்ச்சி 12 இலங்கை பொருளாதார கட்டமைப்பும் கொள்கைகளும் தொடர்பாக நுணுக்கமாக விமர்சிப்பார் என்று இருக்கிறது. இதிலே தேர்ச்சி மட்டம் 12.1 சுதந்திரத்தின் பின்னர் பொருளாதாரத்தில் தோன்றிய மாற்றங்களை விமர்சிப்பார். இலங்கையை பொறுத்தவரையில் சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் ஐரோப்பியர்களுடைய ஆட்சி காணப்பட்டது. அதற்கு முன்னர் மன்னர்களுடைய ஆட்சி காணப்பட்டது. இந்த பல்வேறு காலப்பகுதிகளிலே பொருளாதாரத்திலும் பாரியளவு மாற்றங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே உள்நாட்டு விவசாயம், நெல், ஏனைய உப உணவு பயிற்சிகைகள் எல்லாம் தன்னிறைவு நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் பின்னர் ஐரோப்பியர் இந்த நாட்டுக்கு வந்து போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற போது இந்த நாட்டினுடைய பொருளாதார முறைகளிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே பெருந்தோட்ட பயிற்சிகை முக்கிய ஒரு இடத்தை வகித்தது. பின்னர் 1948 இலங்கை சுதந்திரமடைந்த போதிலும் அந்த பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த காலனித்துவ பண்புகள் முற்றுமுழுதாக மறையவில்லை. அவை தொடர்ந்தும் இலங்கை பொருளாதாரத்திலே சிற்சில மாற்றங்களோடு காணப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் இலங்கையினுடைய பொருளாதார வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு பிற்பட்ட கால வரலாற்றை நாங்கள் ஒரு 5 பிரதான பகுதிகளாக வகுத்து அந்த காலப்பகுதியிலே உள்ள முக்கியமான மாற்றங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். சுதந்திரத்துக்கு பின்னர் உள்ள இந்த பொருளாதார மாற்றங்களை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக அதை ஒரு 5 கட்டங்களாக வகைப்படுத்தி கொள்வோம். இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக, இந்த 5 வகையான கட்டங்களையும் கற்பதன் மூலமாக மாணவர்கள் அடைந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கின்ற கற்றல் பேறுகளை முதலிலே பார்ப்போம். 1, சுதந்திரத்தின் பின்னர் பொருளாதாரத்தில் தோன்றிய மாற்றங்களை விளக்குவார். 2, ஏற்றுமதி பதிலீட்டு கொள்கையின் அடிப்படை பண்புகளை பெயரிடுவார்கள். 3, கைத்தொழில் கொள்கையின் அடிப்படை பண்புகளை பெயரிடுவார். 4, இறக்குமதி பதிலீட்டு கொள்கையானது பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை விளக்குவார். 5, ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கை, தடையில்லா வர்த்தக கொள்கை என்பவற்றை வரைவிலக்கணப்படுத்துவார். 6, ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கை, தடையில்லா வர்த்தக கொள்கை என்பவற்றின் அடிப்படை பண்புகளை விளக்குவார். இப்போ இந்த தேர்ச்சி மட்டத்தை கற்பதன் மூலமாக மாணவர்கள் இந்த கற்றல் பேறுகளை அடைந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாருங்கள், இந்த சுதந்திரத்துக்கு பிற்பட்ட இந்த காலப்பகுதியை நாங்கள் 5 கட்டங்களாக வகைப்படுத்தி கொள்வோம். சுதந்திரத்துக்கு பின்னரான பொருளாதார பண்புகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களை அவதானிக்கலாம். இதிலே 1, 1948 தொடக்கம் 1960 வரை உள்ள காலம். அதாவது இந்த காலப்பகுதியிலே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி செய்த ஒரு காலப்பகுதி. பொதுவாக இலங்கை வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு திறந்த பொருளாதார கொள்கையை உடையதாகவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு மூடிய பொருளாதார கொள்கையை உடையதாகவும் கொண்ட
செயல்பாடுகளை நாங்கள் அரசியல் வரலாற்றிலிருந்து பொருளாதார ஆய்வுகளிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சுதந்திரமடைந்த காலம் 1948 60 வரைக்கும் உள்ள காலப்பகுதியிலே ஏறத்தாழ வெளிநாட்டு தொடர்புகளோடு அரைகுறையாக திறந்த ஒரு பொருளாதார கொள்கையை பின்பற்றுகின்ற நோக்கிலே அங்கே பொருளாதார செயல்பாடுகள் இருந்தமையை நாங்கள் காண முடியும். அதைத் தொடர்ந்து 1961 தொடக்கம் 70 வரையான காலப்பகுதியை எடுத்து பார்த்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சி காலம். அக்காலப்பகுதியிலே உள்நாட்டு உற்பத்திகளை விருத்தியடைய செய்ய வேண்டும், இறக்குமதிகளை கட்டுப்படுத்த வேண்டும், உள்நாட்டு தன்னிறைவு நிலைமையை அடைய வேண்டும் என்ற கொள்கை அங்கே மேலோங்கி இருப்பதை அந்த கால பொருளாதார பண்புகளில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 1977 தொடக்கம் 1994 வரை உள்ள காலத்தை பார்த்தால் அது மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. திறந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை அந்த காலத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக இருக்கின்ற காலப்பகுதியாக இந்த 1977 பின்னர் உள்ள காலம் அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 1994 2015 வரை மீண்டும் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்ற ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே மீண்டும் அந்த பொருளாதார கொள்கையிலே திறந்த பொருளாதார கொள்கையை தொடர்ச்சியாக பின்பற்றுகின்ற போக்கம், பெருந்தெருக்கள் அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை விருத்தியடைய செய்ய வேண்டும் என்ற நிலையெல்லாம் காணப்பட்ட ஒரு காலம். அதற்கு பின்னர் மீண்டும் 2005 பிறகு 2015 தொடக்கம் 2020 வரைக்கும் காலப்பகுதியிலே மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு கூட்டு அரசு காணப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இருந்தது. மீண்டும் தற்பொழுது பொதுஜன பெரமுன ஆட்சி காலம் 2020 நடைபெறுகின்றது. இந்த பின்னணிகளோடு இந்த விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது இலகுவாக இருக்கும். அந்த அடிப்படையிலே முதலிலே இந்த 1948 தொடக்கம் 60 வரையான காலப்பகுதியிலே இலங்கை பொருளாதாரத்தில் காணப்பட்ட பிரதான பண்புகளை பார்ப்போம். பாருங்கள், 1948 தொடக்கம் 1960 வரையான காலப்பகுதியின் பிரதான பண்புகள். 1. காலனித்துவ ஆட்சியில் காணப்பட்ட பண்புகள் சிறிய மாற்றங்களோடு செயல்படுதல். அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே என்னென்ன பொருளாதார பண்புகள் காணப்பட்டதோ அதே விடயங்கள் சிறிய மாற்றங்களோடு தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் காணலாம். பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதியிலே இலங்கை பொருளாதாரத்திலே ஒரு இரட்டைத்தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வெளிநாட்டு சந்தையை நோக்கமாக கொண்ட பெருந்தோட்ட பயிற்சிகை என்ற ஒரு துறையும் உள்நாட்டு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு துறையும் இந்த இரண்டு துறைகளுக்கு இடையிலே தொழில்நுட்பத்தில் சந்தைப்படுத்துகின்ற முறையில் உற்பத்தி செய்கின்ற முறைகளில் உள்ளீடுகளை பயன்படுத்துகின்ற முறைகளில் பாரிய வேறுபாடுகள் காணப்பட்டன. பெருந்தோட்ட பயிற்சியை பொதுவாக பெரிய அளவு நிலப்பரப்பிலே வெளிநாட்டு முதலீடுகளோடு வெளிநாட்டு சந்தையை நோக்கமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டது. அதே நேரம் உள்நாட்டு விவசாயத்துறை என்று சொல்லப்படுகின்ற நெல் ஏனைய உப உணவு பயிற்சியை போன்ற உற்பத்திகள் சுய தேவையை நோக்கமாக கொண்டு மரபு முறைகளை பின்பற்றிய சிறிய அளவு நிலப்பரப்பிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயிற்சியாக இருந்தது. இந்த இரண்டு முக்கியமான துறைகளுக்கு இடையிலே பாரிய வேறுபாடு இருந்ததனால் இதை பொருளாதாரத்தின் இரட்டைத்தன்மை என்று குறிப்பிடுவார்கள். அந்த இரட்டைத்தன்மை முற்றுமுழுதாக சுதந்திரம் அடைந்த பின்னர் மாறவில்லை. அதிலே சில மாற்றங்களோடு அவை தொடர்ச்சியாக காணப்பட்டது. இதைத்தான் இங்கே சொல்லுகின்றோம், காலனித்துவ ஆட்சியில் காணப்பட்ட பண்புகள் சிறிய மாற்றங்களோடு செயல்படுத்தப்பட்டன. 2. உலக வங்கியின் தலையீடுகள் முதல் தடவையாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டது. அதாவது உலக வங்கி 1945 ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய செயல்பாடுகள் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் இலங்கை பொருளாதாரத்திலும் அதனுடைய செயல்பாடுகள் இடம்பெற ஆரம்பித்தது. அடுத்ததாக பொருளாதாரத்தை
கைத்தொழிலுக்கு பிரதான இடம் வகிக்கப்பட்டது. அப்போ இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்த கைத்தொழில்துறையை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருந்ததன் காரணமாக மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த அடிப்படையான கைத்தொழில்கள் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே அவை படிப்படியாக நீக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அவ்வாறான ஒரு கைத்தொழில்களை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும், அதனை நவீனமயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த பொருளாதார கைத்தொழிலுக்கும் பிரதான இடம் அளிக்கப்படுகின்ற தன்மையை இந்த காலப்பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தங்கியிருக்கும் விவசாயத்திலும் விவசாய கூட்டுறவு துறையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து பல வருடங்கள் கடந்து சென்றாலும் கூட இன்றும் நாங்கள் இந்த பெருந்தோட்ட பயிற்சிகையினுடைய வருமானத்தை தான் நம்பியிருக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இது சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருந்து 60 வரைக்கும் உள்ள காலப்பகுதியிலே மிக முக்கியமான ஒரு துறையாக, வருமானத்தை பெருமளவில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துறையாக இந்த பெருந்தோட்டத்துறை தான் இலங்கையிலே காணப்பட்டது. அந்த துறையிலே முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் இந்த காலத்திலே பின்பற்றப்பட்டன. இதைத் தவிர செண்மதி நிலுவை பற்றாக்குறை இந்த காலத்திலே ஏற்பட தொடங்கியிருந்தது. இதைத் தவிர பொருளாதாரத்திலே திட்டமிடல் நடவடிக்கைகள் தோன்றின. இதைத் தவிர திறந்த பொருளாதார கொள்கையை பகுதியளவில் பின்பற்றுதல், அதாவது வெளிநாட்டிலிருந்து பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இந்த நாட்டிலிருந்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் காணப்படுகின்ற தடைகளை தளர்த்தி வெளிநாட்டு வர்த்தகத்தை சீராக நடைபெறச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு அரைகுறையான திறந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற செயல்பாடுகள் காணப்பட்டன. அடுத்தது விரிவான அடிப்படையில் சமூக நல நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன. இதைத் தவிர குடியேற்ற திட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆகவே 1948 1961 வரை உள்ள காலப்பகுதியிலே காணப்பட்ட இந்த பிரதானமான பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி இந்த பகுதியிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதிலே உள்ள சில முக்கியமான கொள்கைகள் அடிப்படையாக அதற்குரிய விளக்கங்கள் பின்னர் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக 1961 தொடக்கம் 1977 வரையான காலப்பகுதியிலே இலங்கையினுடைய பொருளாதார கொள்கைகளை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் அக்காலப்பகுதியிலே பெரும்பாலும் இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி இறக்குமதி செய்யப்படுகின்ற பண்டங்களுக்கு பதிலாக உள்நாட்டில் அப்பண்டங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே பல்வேறு வகையான திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அதனால் உள்நாட்டு விவசாயிகள், குறிப்பாக விவசாயிகள் மிளகாய் வெங்காயம் போன்ற உணவு பயிற்சிகளிலே ஈடுபட்ட விவசாயிகள் அதிக அளவிலே லாபம் பெறக்கூடிய பொருளாதார நிலையிலே அவர்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த காலப்பகுதியிலே பிரதேசங்களுக்கு இடையிலான பொருட்களை ஏற்றி இறக்கம் செய்கின்ற நடவடிக்கை கூட மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. அதனால் அந்தந்த பிரதேசத்திலே உள்ள கைத்தொழில்கள், அந்த பிரதேசத்திலே உள்ள விவசாய உற்பத்திகள் விரிவடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ஸ்ரீமாவோ அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே இந்த நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மூடிய பொருளாதார கொள்கை, அதாவது பெருமளவுக்கு இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. அப்போ இறக்குமதி பதிலீட்டு கொள்கைகள் அங்கே முக்கியம் பெற்றிருந்தன. இதனால் சாதகமான பல விளைவுகளும் ஏற்பட்டன, அதே நேரத்தில் பாதகமான சில விளைவுகளும் இருக்கின்றன. அடுத்ததாக தேசிய ஊக்குவிப்பு பொருளாதார கொள்கை செயல்படுத்த, இதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம். இந்த நாட்டினுடைய உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், அதனால் இந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை ஒரு தன்னிறைவு மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் உள்நாட்டு உற்பத்திகளை விஸ்தரிக்க செய்வதற்காக இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் எல்லாம் போடப்பட்டிருந்த ஒரு காலம்.
அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், தேசிய ஊக்குவிப்பு பொருளாதார கொள்கைகள் செயல்படுத்தப்படல் என்று. அடுத்ததாக நாணய மாற்று வீத கட்டுப்பாடு இரட்டை நாணய மாற்று வீத முறை என்று ஒன்று காணப்பட்டது. இது என்னவென்றால், இப்பொழுது இருக்கின்ற நாணய மாற்று வீத முறை அப்பொழுது இருக்கவில்லை. அப்பொழுது நிலையான ஒரு நாணய மாற்று வீதம் இருக்கின்ற போது அதே நேரத்திலே இந்த இறக்குமதிகள் ஏற்றுமதிகள் தொடர்பாக இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களை ஏ பி என்ற அடிப்படையிலையும், அதிலே அத்தியாவசிய பொருட்களுடைய ஏற்றுமதி, அதிலே அதே போன்று இந்த மரபு ரீதியான ஏற்றுமதிகள், மரபு ரீதியற்ற ஏற்றுமதிகள் என்று ஏற்றுமதிகளை இரண்டாக வகைப்படுத்தினார்கள். அதே போல இறக்குமதிகளை அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிகள், அத்தியாவசியம் அற்ற பொருட்களின் இறக்குமதிகள் என்று வகைப்படுத்தினார்கள். இதிலே இந்த இரண்டு வகைகளுக்கும் இடையிலே நாணய மாற்று விகிதத்திலும் வித்தியாசங்களை ஏற்படுத்தினார்கள். அதாவது மரபு ரீதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றவர்களுக்கு ஒரு விதமான நாணய மாற்று வீத முறையும், மரபு ரீதி அற்ற ஏற்றுமதிகளை செய்பவர்களுக்கு அந்த நாணய மாற்று வீதத்திலும் பார்க்க சற்று உயர்வான நாணய மாற்று வீத முறையும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இதேபோன்று இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்கின்றவர்களுக்கு ஒரு விதமான நாணய மாற்று வீதமும், ஆடம்பர பண்டங்களை இறக்குமதி செய்வர்களுக்கு இன்னொரு விதமான நாணய மாற்று வீதம் என்ற இரட்டை நாணய மாற்று வீத முறை அக்காலப்பகுதியிலே காணப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், மரபு ரீதியற்ற ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும், அதே நேரம் ஆடம்பர பொருட்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த இரட்டை நாணய மாற்று வீத முறை அக்காலத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதை தவிர இறக்குமதி கட்டுப்பாடுகள், பெருமளவு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அடுத்ததாக வெளிநாட்டு செலாவணி பிரச்சினை தோன்றுதல், வெளிநாட்டு பணத்துக்கான பல்வேறு பிரச்சினைகள் அக்காலத்திலே காணப்பட்டது. இறக்குமதி 18 தொழில் கொள்கை ஆரம்பமாதல், அப்போ இப்படியான அம்சங்களை எல்லாம் நாங்கள் இந்த 1961 தொடக்கம் 77 வரையான காலப்பகுதியில் பார்க்கலாம். இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. ஏற்றுமதி பன்முகப்படுத்தல், இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றுமதிகளை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்காமல், நான் ஏற்கனவே சொன்னது போல மரபு ரீதியற்ற மரபு ரீதியான பொருட்கள ஏற்றுமதியிலே மட்டும் தங்கியிருக்காமல் மரபு ரீதியற்ற ஏற்றுமதிகளையும் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுது தான் எங்களுடைய நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானங்களை அதிகரிக்க முடியும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் அந்த இரட்டை நாணய மாற்று வீத முறைகளை எல்லாம் பின்பற்றியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஏற்றுமதிகள் பன்முகப்படுத்தப்பட்டன. இதை தவிர அரச துறையில் பேரளவு கைத்தொழில்கள் உருவாக்கம், இந்த இலங்கையில் காணப்படுகின்ற முக்கியமான பிரமாண்டமான கைத்தொழில்கள் எல்லாவற்றையும் அரச கைத்தொழில்களாக அவற்றை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கைத்தொழில்களை உருவாக்குவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அடுத்ததாக அரசியல் சொத்துக்கள் என்பனவற்றை கொள்கை ரீதியாக மாற்றுதல், அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய சொத்துடைமை கொள்கை திட்டங்களிலே பாரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தி இருந்தது. நாணய மாற்று வீத முறையை திருத்தி அமைத்தல், ஏற்கனவே இருந்த நாணய மாற்று முறையிலே பல திருத்தங்களை செய்து வந்தது. இதையெல்லாம் இந்த 61 தொடக்கம் 77 வரையான காலப்பகுதியில் இருந்த முக்கியமான மாற்றங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக 1978 1994 இந்த காலப்பகுதியை எடுத்து பார்த்தால் இலங்கையினுடைய பொருளாதார வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையான காலகட்டமாக காணப்படுகிறது. இந்த காலத்துக்கு பின்னர் இன்று வரைக்கும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த திறந்த பொருளாதார கொள்கைக்கு சார்பாகத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. தவிர்க்க முடியாத அடிப்படையில் இலங்கை பொருளாதாரத்திலே வெளிநாடுகளுடைய தலையீடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையும் வெளிநாட்டு தொடர்புகள் அற்று ஒரு தனித்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றது. இதிலே இந்த 78 ஆண்டுக்கு பின்னர் 78 தொடக்கம் 1994 ஆண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதியிலே பெரும்பாலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சி காலம். இந்த காலப்பகுதியிலே இந்த திறந்த பொருளாதார கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அதாவது
ஏற்றுமதியை நோக்கிய கைத்தொழில் கொள்கை. இதற்கு முன்னர் இறக்குமதி 18 கைத்தொழில் கொள்கையை பின்பற்றி வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி வந்தவுடன் மீண்டும் என்ன செய்கின்றது என்றால் ஏற்றுமதி நோக்கிய கைத்தொழில் கொள்கை. இது என்னவென்றால், எங்களுடைய நாட்டிலே இறக்குமதி செய்வதற்கு பதிலீடாக ஏற்றுமதி செய்கின்ற உற்பத்திகளை வெளிநாட்டு சந்தையை நோக்கமாக கொண்டு ஏற்றுமதிகளை செய்தல். அதாவது, இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்கு தயார் செய்யப்படுகின்ற பொருட்களாக இருக்க வேண்டும் என்ற இலக்கின் அடிப்படையிலே இந்த கொள்கை முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஆடை கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், 1978 ஆண்டுக்கு பின்னர் தான் சுதந்திர வர்த்தக வலயங்கள் உருவாக்கப்பட்டன. கட்நாயக்க சுதந்திர வர்த்தக வலயம், பியகம சுதந்திர வர்த்தக வலயம், கொக்கலை சுதந்திர வர்த்தக வலயம், இப்படி பல்வேறு வகையான சுதந்திர வர்த்தக வலயங்களை உருவாக்கி அங்கே உள்ள தொழில்களிலே பிரதானமாக இருந்தது ஆடை, தைக்கப்பட்ட ஆடை ஏற்றுமதி. இது அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு அந்த சந்தையை நோக்கமாக கொண்டுதான் இங்கே உற்பத்தி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இலங்கை பொருளாதார கட்டமைப்பிலேயே இந்த கைத்தொழில் துறைகள் ஒரு முக்கியமான இடத்தை வகிப்பதற்கு அது காரணமாக இருந்தது. அடுத்ததாக பாருங்கள், ஏக நாணய மாற்றி வீதம் முறை தோன்றல். அதாவது, இரட்டை நாணய மாற்றி வீத முறையை ஒழித்துவிட்டு இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற நாணய மாற்றி வீதத்தை பாருங்கள். மிதக்க விடப்பட்ட நாணய மாற்றி வீதம், மிதக்க நாணய மாற்று வீத முறையை செயல்படுத்துதல். அதாவது, நாணய மாற்றி வீதம், வெளிநாட்டு நாணயங்களுக்கான கேள்வி, வெளிநாட்டு நாணயங்களுக்கான நிரம்பல் என்பவற்றின் அடிப்படையில் நாளாந்தம் அதனுடைய மாற்றி வீதங்கள் தீர்மானிக்கப்படுகின்ற முறைதான் நாணயத்தை மிதக்க விடல் என்று சொல்வார்கள். இந்த முறை இலங்கையில் 1978 ஆண்டுக்கு பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறையாக காணப்படுகின்றது. அதற்கு முன்னர் இருந்த நாணய மாற்றி வீதம்தான் பல்வேறு வகையான நாணய மாற்றி, இரட்டை நாணய மாற்றி வீதம் என்று இருந்தது. அதிலே பல்வேறு குழப்பங்கள் இருந்ததன் காரணமாக இந்த மிதக்கு நாணய மாற்றி வீத முறையை அறிமுகப்படுத்தினார்கள். இதனால் செண்மதி நிலுவை பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் என்று எண்ணினார்கள். அதன் காரணமாக இன்று வரைக்கும் இந்த மிதக்கும் நாணய மாற்றி வீத முறை நடைமுறையில் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாணய மாற்றி வீத கட்டுப்பாடு. இந்த நாணய மாற்றி வீதத்துக்கு பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை செய்தார்கள். அதாவது, இந்த மிதக்க விடப்பட்ட நாணய மாற்றி வீதம் மிக கூடுதலான அளவிற்கு பாரிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கின்ற போது அந்த நாணயத்தை முகாமை செய்து ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்குள் கட்டுப்படுத்துகின்ற முகாமை செய்யப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று வீத முறை போன்றவற்றையெல்லாம் இந்த காலப்பகுதியிலே அறிமுகப்படுத்தினார்கள். இதைவிட கட்டுப்பாட்டு கொள்கைகளை நீக்கி கேள்வி நிரம்பல் சக்தியின் ஊடாக செயல்படுவதற்கு விலை முறைமைக்கு இடமளித்தல். உங்களுக்கு தெரியும், 1977 முன்னர் 1961-1977 வரை உள்ள காலப்பகுதியை பார்த்தால் அங்கே பல்வேறு இறக்குமதிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தன. அதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் அதிக விலையுடையவையாக இருந்தன. மக்களுக்கு அத்தியாவசியமான முக்கியமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையெல்லாம் காணப்பட்டது. அவ்வாறான ஒரு நிலையை நீக்கி சுதந்திரமான முறையிலே இறக்குமதிகளை தாராளமாக வரவழைப்பதற்கு இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. போட்டியின் அடிப்படையிலே ஏற்றுமதிகளை முன்னேற்றுவதற்கும் இறக்குமதிகளை வரவழைப்பதற்கும் ஏற்ற ஒரு திறந்த பொருளாதார கொள்கை இந்த காலப்பகுதியிலே செயல்படுத்தப்பட்டு இருந்தது. அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இன்றும் காணப்படுகின்றன. அடுத்ததாக சமூக நல கொள்கைகள் எல்லாம் வரையறுக்கப்படுகின்றது. சமூக நல தேவைகளுக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டு வந்த முறையை குறைத்து அவற்றினுடைய செயல்பாடுகளை மட்டுப்படுத்துகின்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. பொருளாதாரத்தை திறந்துவிடல், அதாவது இதற்கு முன்ன முதல் காலத்தில் இருந்த மூடிய பொருளாதார கொள்கையை நீக்கி திறந்த பொருளாதார கொள்கையை, அந்த திறந்த பொருளாதார கொள்கை என்பது எதை குறிக்கின்றது என்றால், இந்த வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டு சந்தைக்குள் தடையின்றி வருவதற்கும் உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்குள் தடையின்றி செல்வதற்கும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்தி விடுகின்ற ஒரு செயல்பாடாக
இக்காலத்திலே காணப்படுகின்றது. அடுத்ததாக முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் நிறுவுதல். இதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் அல்லது சுதந்திர வர்த்தக வலயங்கள் என்று இவற்றையெல்லாம் நிறுவுகின்ற செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அடுத்ததாக தனியார் மயமாக்கல், கட்டமைப்பு சீராக்கம் போன்ற நிரம்பப்பக்க கொள்கைகளை செயல்படுத்தல். அதாவது நட்டத்தில் இயங்குகின்ற அரச முயற்சிகளை தனியார் மயப்படுத்துதல். அது பகுதியளவிலேயோ அல்லது முழுமையாகவோ அல்லது முகாமைத்துவத்தையோ அல்லது ஒரு பகுதியையோ இந்த தனியார் துறைக்கு விற்பனை செய்தல் அல்லது தனியார் துறைக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே வழங்குதல் என்ற அடிப்படையிலே உள்ள பல தனியார் மயப்படுத்தும் திட்டங்கள் எல்லாம் இக்காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக வறுமையை குறைக்கும் கொள்கை செயல்படுத்தல். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பல உருவாக்கப்பட்டன. வறுமையை குறைப்பதற்காக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான பல பாரிய திட்டங்கள் எல்லாம் இந்த காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்டிருந்தன. அடுத்ததாக இந்த 1994 2015 வரை உள்ள ஆட்சிக்காலம், அதாவது பொதுஜன பெரமுன ஆட்சிக்காலம், இந்த ஆட்சிக்காலத்திலே இன்னும் பல்வேறு வகையான மாற்றங்களை இலங்கை பொருளாதாரத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே உள்கட்டமைப்பு வசதிகள் விரிவாக்கப்படுகின்ற செயல்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. 1994 வரைக்கும் இலங்கையிலே ஆட்சி செய்த கட்சியினுடைய கொள்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, குறிப்பாக உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுவூட்டுகின்ற செயல்பாடுகள் காணப்பட்டன. குறிப்பாக கீழ்கட்டமைப்பு வசதிகளை முன்னேற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதிவேக பாதைகள், பெருந்தெருக்கள், மேற்பாலங்கள் போன்ற பல்வேறு வகையான அபிவிருத்திக்கு உதவக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் துரிதமாக வளர்ச்சியடைய செய்த ஒரு காலப்பகுதியாக இது காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியினுடைய கொள்கைகளை பொருளாதார வரலாற்று மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த ஆட்சி காலத்திலே, எந்தெந்த கட்சி ஆட்சி செய்த காலத்திலே என்னென்ன கொள்கைகள் பின்பற்றப்பட்டன என்பது வினாத்தாள்களிலே இடம்பெறுகின்ற வினாக்களாக இருப்பதனால் அந்த காலகட்டத்தோடு பார்க்கின்ற போது அது மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளும். அடுத்ததாக உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுவூட்டுகின்ற செயல்பாடினூடாக திறந்த பொருளாதார கொள்கை மேலும் செயல்படுத்தப்படுகின்ற பண்புகள் காணப்பட்டன. வெளிநாட்டு முதலீடுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அதிகளவு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பது அரசினுடைய கொள்கையாக இருந்தது. அடுத்ததாக வடக்கு கிழக்கு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு அதிக செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. இலங்கையை பொறுத்தவரையிலே 1983 காலப்பகுதியிலிருந்து 2009 காலப்பகுதி வரைக்கும் உள்ள ஒரு யுத்த சூழ்நிலையிலே 30 காலமாக ஏற்பட்ட அந்த யுத்த சூழ்நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. அதற்காக இந்த காலப்பகுதியிலே இந்த வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த யுத்த நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக பெருமளவிலே நிதியை பயன்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு இருந்தது. அப்போ இந்த காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த யுத்தத்திற்காக பெருமளவு நிதி செலவழிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. அடுத்ததாக உட்கட்டமைப்பு வசதிகளிலே முன்னேற்றம். இதான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். பெருந்தெருக்கள், பாலங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் ஆகியவற்றை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டது. இதை விட வெளிநாட்டு கடன்கள் மீது அதிகளவு ஈடுபாடு, உள்நாட்டு விவசாய நிர்மாண கைத்தொழில் அரசின் விரிவான ஈடுபாடு காணப்படும். உள்நாட்டு விவசாயத்தை விஸ்தரிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு குளங்களை, கால்வாய்களை புனரமைக்கின்ற திட்டங்கள் எல்லாம் இலங்கையிலே உருவாக்கப்பட்டன. இந்த இதுவரைக்கும் பார்த்த இந்த பல்வேறு காலகட்டங்களிலே இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே காணப்படுகின்ற முக்கியமான சில கொள்கைகள் பற்றி பரீட்சை ரீதியாக முக்கியம் வருவதன் காரணமாக
அவற்றை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இறக்குமதி 18 கைத்தொழில் கொள்கை என்றால் என்ன, அது எந்த காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்டது, அந்த கைத்தொழில் கொள்கையினுடைய முக்கியமான பண்புகள் எவை என்பது தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், இறக்குமதி 18 கைத்தொழில் கொள்கை 1961 தொடக்கம் 1977 வரையான காலப்பகுதியிலே காணப்பட்ட கொள்கையாக இருக்கிறது. அங்கே வெளிநாடுகளிலிருந்து பண்டங்களை இறக்குமதி செய்வதை வரையறுத்து அந்த பண்டங்கள் உள்நாட்டு உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற பண்டங்களிலே முக்கியமாக முதலிலே ஆடம்பர பண்டங்களுடைய இறக்குமதியை கட்டுப்படுத்துறது, அடுத்ததாக அத்தியாவசிய பண்டங்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி அதற்கு பதிலாக இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அதிகரிப்பர், அடுத்ததாக அவசியமற்ற பண்டங்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தல். இந்த அடிப்படையிலே இந்த இறக்குமதி 18 கொள்கை செல்லக்கூடியதாக காணப்பட்டது. அடுத்து பாருங்கள், முதலிலே ஆடம்பர பண்டங்கள் அவசியமற்ற பண்டங்களின் இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி அப்பண்டங்களின் உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதலிலே ஆடம்பர பண்டங்களை உற்பத்தியை கட்டுப்படுத்துவது, இறக்குமதியை கட்டுப்படுத்துவது, பிற அத்தியாவசியமற்ற பண்டங்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது, அதற்கு பின்னர் ஆடம்பர பண்டங்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி அவசியமற்ற பண்டங்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது என்ற அடிப்படையிலே படிமுறையாக இவற்றை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இரண்டாவதாக அத்தியாவசிய பண்டங்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி அவற்றை உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு பரிமாற்றம் என்பனவற்றின் மூலம் சந்தை இடையீட்டாளர்களை பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் மட்டுப்படுத்தப்பட்டது. உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி, மிளகாய், உப்பு போன்ற முக்கியமான பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை நிறுத்தி இந்த பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதோடு மட்டுமல்ல, இந்த பொருட்களை உற்பத்தி செய்பவருக்கு கிடைக்கின்ற வருமானத்திலும் பார்க்க இடைத்தரகர்கள் அதிகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனால் அந்த இடைத்தரகர்கள் உழைக்கின்ற வருமானங்களை கட்டுப்படுத்தி உற்பத்தியாளர்கள் அதிக அளவு வருமானங்களை உழைக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு திட்டங்கள் இக்காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்டது. இது இறக்குமதி 18 கைத்தொழிலின் ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. இதைவிட உள்நாட்டு 18 உற்பத்திகளாக அரிசி, வெங்காயம், மிளகாய், கௌப்பி, சோயா, பயறு, குரக்கன் போன்றவற்றின் உற்பத்திகள் ஊக்குவிக்கப்பட்டன. பாருங்கள், இந்த காலப்பகுதியிலே உள்நாட்டு கைத்தொழில்களுக்கு உள்நாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதனால்தான் இந்த விவசாயிகள், குறிப்பாக தெரியும் இந்த 77 ஆண்டுக்கு முன்னர் விவசாயிகள் அதிக அளவிலே நன்மை அடைவதற்கு இவையெல்லாம் காரணமாக இருந்தது. ஆகவே இந்த இறக்குமதி 18 கைத்தொழில் உள்நாட்டு விவசாயிகளை ஊக்கப்படுத்தியதாக இருக்கின்றது. இதை தவிர இந்த இறக்குமதி 18 கொள்கையினுடைய இன்னொரு அம்சமாக இறக்குமதி 18 கைத்தொழில் கொள்கை என்ற வகையிலே சவர்க்காரம், வாசனை திரவியங்கள், ஆடைகள், துணி, மருந்து வகைகள் போன்ற நுகர்வு பண்டங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்பட்டது. அப்போ இந்த அடிப்படையிலே உள்நாட்டிலே இந்த உற்பத்திகளை ஊக்குவித்தார்கள். இந்த உற்பத்திகள் ஆரம்பத்திலே தரம் குறைவாக இருந்த போதிலும் வெளிநாட்டு இறக்குமதிகள் தடைப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த பொருட்களை மக்கள் அதிகளவிலே பயன்படுத்தினார்கள். இதனால் இந்த கைத்தொழில்கள் வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையை இருந்தது. இருந்தாலும் வெளிநாட்டு பொருட்களோடு ஒப்பிடுகின்ற போது தரம் குறைந்தவையாக இருந்தது. இவ்வாறான உற்பத்தியிலே ஈடுபட்டவர்கள் லாபம் உழைக்கக்கூடியதாக இருந்தார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. அதனால் அவர்கள் உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரித்தன. இறக்குமதி செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டன. வெளிநாடுகளிலிருந்து கடன் பெறுகின்ற அளவுகள் குறைவாக இருந்தது. அடுத்ததாக வெளிநாட்டு செலாவணி பிரச்சனை, செண்மதி நிலவ பிரச்சனை என்பவற்றுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த இறக்குமதி கட்டுப்பாடும் வெளிநாட்டு செலாவணி சந்தை கட்டுப்பாடும் மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணம் பாருங்கள், இந்த இறக்குமதி 18 கொள்கையின் காரணமாக அந்நிய
செலாவணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அது காணப்படுகின்றது. அதே நேரத்திலே உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தன. எமது நாட்டினுடைய கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. செண்மத நிலவ பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை இலகுபடுத்துவதாக இருந்தது. இந்த அடிப்படை சிந்தனைகளின் அடிப்படையில் தான் இந்த இறக்குமதி பதிலீட்டு கைத்தொழில் கொள்கை இலங்கையிலே அக்கால பகுதியிலே நடைமுறையில் காணப்பட்டிருந்தது. அடுத்ததாக ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை. இது இதற்கு எதிரான ஒரு கொள்கையாக இருக்கிறது. அப்போ ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை 1977 பின்னர் கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை. அப்போ இந்த இறக்குமதி பதிலீட்டு கைத்தொழில் கொள்கையிலே பல்வேறு குறைபாடுகள் இருப்பதன் காரணமாகவும் அவற்றிலே காணப்படுகின்ற சிக்கல்கள் காரணமாகவும் அந்த இறக்குமதி பதிலீட்டு கைத்தொழில் நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட காலப்பகுதியிலே பல்வேறு ஊழல்கள் மோசடிகள் இருப்பதாகவும் பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் கண்டு இந்த கொள்கைகள் இலங்கை பொருளாதாரத்துக்கு பொருத்தமற்றவை, ஆகவே இலங்கையை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் திறந்த பொருளாதார கொள்கைதான் அதற்கு பொருத்தமானதென்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதன் விளைவாகத்தான் 1977 பின்னர் பதவிக்கு வந்த ஆட்சியாளர்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பண்டங்களுக்கு பதிலீடு என்ற வகையிலே உள்நாட்டு சந்தைக்கு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு சந்தைகளை இலக்காக கொண்டு போட்டியாக பண்டங்களை உற்பத்தி செய்யும் கைத்தொழில் கொள்கை ஏற்றுமதியை இலக்காக கொண்ட கைத்தொழில் கொள்கை எனப்படும். அதாவது இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் இந்த நாட்டு மக்களுடைய நுகர்வை நோக்கமாக கொண்டதல்ல, இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் வெளிநாட்டு சந்தையை நோக்கமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவற்றை அந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினார்கள். அதே நேரம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை அவர்கள் தளர்த்தி விட்டார்கள். இறக்குமதி தாராளமாக நாட்டுக்குள் வரலாம், இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, இறக்குமதி பண்டங்கள் உள்ளுக்கு வர வேண்டும், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவை வர வேண்டும், அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற பண்டங்கள் வெளிநாட்டு சந்தையை நோக்கமாக கொண்ட பண்டங்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் தைக்கப்பட்ட ஆடைகளுடைய ஏற்றுமதி இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்க தொடங்கியது. 77 முன்னர் நாங்கள் இலங்கையினுடைய ஏற்றுமதி கட்டமைப்பை எடுத்து பார்த்தால் அங்கே விவசாயத்துறை முதலிடத்தில் இருக்கிறது, கைத்தொழில் துறை கைத்தொழில்களுடைய ஏற்றுமதிகள் இரண்டாம் இடத்திலே இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் இந்த 77 பின்னர் பார்த்தால் கைத்தொழில் ஏற்றுமதிகள் முதலாம் இடத்திலும் விவசாய ஏற்றுமதிகள் இரண்டாம் இடத்திற்கும் மாறிவிட்டது. இந்த கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கைதான் பிரதானமான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையானது திறந்த சந்தை பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட 1977 பின்னரே இலங்கையிலே செயல்படுத்தப்பட்டது. ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கையின் பிரதான இலக்கு யாதென்றால் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதல்ல, மாறாக ஏற்றுமதி போட்டி ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் என்பவற்றின் மூலம் உலக சந்தையில் நாட்டின் பங்கை விஸ்தரிப்பதாகும். அப்போ ஏற்றுமதி கைத்தொழில் கொள்கையினுடைய பிரதான நோக்கம் இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதல்ல, ஏற்றுமதிகளை அதிகரிக்க செய்து உலக சந்தையிலே இலங்கையினுடைய அந்தஸ்தை உயர்த்துவது, இலங்கை பொருட்களை ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட ஒரு கொள்கையாக அது காணப்படுகிறது. 1977 பின்னர் இலங்கையிலே செயல்படுத்தப்பட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையின் ஏனைய இலக்குகளை பற்றி நாங்கள் பார்த்தால் இது இன்னும் பல்வேறு வகையான இலக்குகளை கொண்டிருக்கின்றது. ஒன்று, செண்மத நிலவ பிரச்சினைக்கு தீர்வு. இப்போ செண்மதி நிலவ பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமானால் அதற்கு ஏற்றுமதி பதிலீட்டு கொள்கைதான் சிறந்த வழியாக இருக்க முடியும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அடுத்ததாக
வெளிநாட்டு செலாவணி பிரச்சினைக்கு தீர்வு. அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமானால் அதற்கு நாங்கள் ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும், அதற்கு ஒரு தீர்வாக இது அமையும் என்று எதிர்பார்த்தார்கள். அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும் உபாயமாக ஏற்றுமதி ஊக்குவிப்பு கைத்தொழில் கொள்கை. இப்போ இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்ய வேண்டுமானால் அங்கே ஏற்றுமதிகளை துரிதப்படுத்த வேண்டும். அவ்வாறு துரிதப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த ஏற்றுமதி வருமானங்களை அதிகரித்து அதன் மூலமாக செண்மதி நிலுவ பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். இது இந்த 77 பின்னர் கொண்டு வரப்பட்ட இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையின் ஏனைய இலக்குகளாக காணப்படுகின்றது. இதைத் தவிர ஏற்றுமதியை இலக்காக கொண்ட கைத்தொழில் மீது வெளிநாட்டு முதலீடுகள் வரவழைத்த இப்போ இந்த ஏற்றுமதி கைத்தொழில்களை நாட்டிலே உருவாக்குவதற்காக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர வேண்டும். அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர் இந்த நாட்டுக்குள் வர வேண்டுமானால் இங்கே சிறந்த போக்குவரத்து வசதிகள் இருக்க வேண்டும், இங்கே சிறந்த துறைமுக வசதிகள் இருக்க வேண்டும், சிறந்த விமான நிலைய வசதிகள் இருக்க வேண்டும், தொடர்பாடல் வசதிகள் இருக்க வேண்டும். அதாவது உட்கட்டமைப்பு வசதிகள் மிக சிறப்பான முறையிலே இருந்தால்தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த நாட்டுக்குள் வருவார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்குள் வருகின்ற போது இந்த நாட்டில் பல்வேறு முதலீடுகளை செய்வதன் காரணமாக எங்களுடைய நாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கும் ஏற்றுமதி வருமானங்கள் அதிகரிப்பதற்கும் எங்களுக்கு வசதியாக அமையும் என்று நினைத்தார்கள். இங்கே சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாவிட்டால் அந்த முதலீட்டாளர்களை கவர முடியாது. அதற்காகத்தான் இங்கே உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் விரிவாக்கப்பட்டிருக்கின்றன. நிறைதொழில் மட்டத்தை ஏற்படுத்த ஏற்றுமதியை நோக்கமாக கொண்ட கொள்கைகள், வெளிநாட்டு செலாவணி சந்தையை விரிவுபடுத்த ஏற்றுமதி விரிவாக்கம். அப்போ ஏற்றுமதியை விரிவாக்குவதன் மூலம்தான் எங்களுடைய வெளிநாட்டு வருமானங்களை அதிகரிக்க முடியும். எங்களுடைய வெளிநாட்டு வருமானங்களை அதிகரிப்பதன் மூலமாகத்தான் இந்த இறக்குமதிகளை செய்ய முடியும், செண்மதி நிலுவையிலே பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றெல்லாம் சிந்தித்துத்தான் இவ்வாறான இந்த ஏற்றுமதி 18 கொள்கையை இலங்கையிலே அறிமுகப்படுத்தினார்கள். ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கையினுடைய பிரதான பண்புகள் என்று நாங்கள் பார்த்தால் இந்த ஏற்றுமதிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்கான சில பிரதான பண்புகளை பார்த்தால் திறந்த பொருளாதார கொள்கையை இலக்காக கொண்ட பொருளாதார கொள்கை, அதாவது இதை மூடிய பொருளாதாரமாக இருந்தால் பல கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருந்தால் இங்கே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். அதற்காக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்வதற்காக பல்வேறு வகையான வரி சலுகைகள், வரி விடுதலைகள், வரி தவிர்ப்புகள் போன்றவற்றையெல்லாம் ஏற்படுத்தினார்கள். இவையெல்லாம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமானதாக அமைந்திருந்தது. அடுத்ததாக சுதந்திர வர்த்தகத்துக்கு வசதியை ஏற்படுத்தும் வகையில் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த. அப்போ இந்த சுதந்திர வர்த்தகம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் தடையில்லாமல் ஒரு நாட்டுக்கு பொருட்கள் ஒரு நாட்டுக்குள் செல்வதற்கும் வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டு சந்தைக்குள் தடையில்லாமல் செல்வதற்கும் உள்நாட்டு பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்கு தடையின்றி செல்வதற்கும் இருக்கின்ற வழிமுறைகளைத்தான் அந்த திறந்த அல்லது கட்டுப்பாடற்ற ஏற்றுமதிகள் சுதந்திர வர்த்தகம் என்று குறிப்பிடுவார்கள். அவற்றுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்போமானால் அது வர்த்தக பாதுகாப்பு என்று சொல்லப்படும். அங்கே கட்டுப்பாடுகள் என்பது வரிகள் தீர்வைகள் போன்றவற்றின் விதிப்பதன் ஊடாக ஏற்றுமதிகளை இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது. அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்காகத்தான் இங்கே ஏற்றுமதி தீர்வைகள் இறக்குமதி தீர்வைகள் தளர்த்தப்பட்டன. அதற்கு வரி சலுகை, வரி விடுதலை, வரி தவிர்ப்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இவ்வாறான செயல்பாடுகளின் காரணமாக ஒரு சுதந்திரமான வர்த்தக கொள்கையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை பண்புகளாக கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாணயமாற்று கட்டுப்பாடுகளை நீக்குதல். நிலையான நாணயமாற்று வீத முறையை அறிமுகப்படுத்த, அதாவது இந்த நாணயமாற்று வீத மிதக்கு நாணயமாற்று வீத முறையிலையும் முகாமை செய்யப்பட்ட நாணயமாற்று வீத முறை போன்றவற்றையும் அதே நேரம் நிலையான நாணயமாற்று வீத முறையையும் நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. என்றாலும் இந்த நிலையான நாணயமாற்று வீத முறை இப்பொழுது இல்லை, அது மிதக்க விடப்பட்ட
நாணயமாற்று வீத முறையாகத்தான் காணப்படுகிறது. அடுத்ததாக உத்தியோகபூர்வ நாணயமாற்று வீதம், வெளிநாட்டு செலாவணி உரிமை சான்றிதழ் திட்டம் என்பவற்றை நீக்கி வெளிநாட்டு செலாவணிக்கான கேள்வி நிரம்பலின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் நெகிழ்ச்சியுடைய நாணயமாற்று வீதம் முறை ஒன்றை விரிவுபடுத்தல். இதுதான் இப்பொழுது நாட்டிலே காணப்படுகின்ற நாணயமாற்று வீத முறை. முன்னர் இரட்டை நாணயமாற்று வீத முறை இருந்தது, அது ஒரு குழப்பகரமானதாக இருந்தது. இப்பொழுது அந்த நாணயமாற்று வீத முறையெல்லாம் நீக்கிவிட்டு இங்கே நாளாந்த கேள்வி நிரம்பலின் அடிப்படையில், வெளிநாட்டு நாணயங்களுக்கான கேள்வி நிரம்பலின் அடிப்படையிலே நாணயமாற்று வீதம் தீர்மானிக்கப்படுகின்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக வெளிநாட்டு செலாவணிகள் நாட்டினுள் உட்பாய்ச்சப்படுவதை அதிகரிப்பதற்கு நாணயமாற்று வீத முறையானது 100% குறைமதிப்பு செய்யப்பட்டது. அதாவது நாணயமாற்று வீத குறைமதிப்பு என்று சொல்லப்படுவது ஒரு நாட்டு நாணயத்தினுடைய சட்டபூர்வமான மாற்று வீதத்தை அரசாங்கம் குறைத்து விடுவது. அந்த சந்தை சக்திகளால் அந்த நாணயமாற்று வீதம் குறைவடையுமானால் அது நாணய பெறுமதி தேய்வு என்று சொல்வார்கள். ஆகவே இது அரசாங்கம் சட்டப்படி செய்தால் அது நாணய பெறுமதி குறைப்பு அல்லது மதிப்பிறக்கம் என்று சொல்வார்கள். அந்த நாணய மதிப்பு குறைப்பு அல்லது மதிப்பிறக்கத்தை செய்தார்கள். இதனால் இந்த வெளிநாட்டு பொருட்களுடைய விலைகள் 2 மடங்காக அதிகரிக்கின்ற ஒரு நிலை காணப்பட்டது. வெளிநாட்டு நாணய மாற்று சந்தை செயல்பாடுகளை இலகுபடுத்தல், வெளிநாட்டு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் நாட்டினுள் வருவதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல், இதைத் தவிர இறக்குமதி தீர்வை வரிகளை நீக்குவதும் அவற்றை தளர்த்தலும், இறக்குமதிக்காக நிலவிய அரசின் ஏகபோக நிலைமைகளை நீக்கி போட்டித்தன்மையின் அடிப்படையில் இறக்குமதிகளுக்கு இடமளித்தல். இதுவரைக்கும் நாங்கள் என்னத்தை பார்த்திருக்கின்றோம் என்றால், இந்த 12.1 தேர்ச்சி மட்டத்திலே சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கை பொருளாதாரத்திலே ஏற்பட்ட மாற்றங்களை 5 காலகட்டங்களாக வகைப்படுத்தி, அதிலே 1948 இருந்து 1961 வரைக்கும் உள்ள காலப்பகுதியிலே என்னென்ன பிரதான கொள்கைகள், பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை பற்றி பார்த்தோம். பின்னர் 1961 77 வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை பார்த்தோம். பின்னர் 1977 1994 வரைக்கும் உள்ள பொருளாதார பண்புகளை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 1994 வரைக்கும் உள்ள இலங்கையின் பொருளாதார பண்புகளை பார்த்தோம். இதுவரைக்கும் நாங்கள் இலங்கை பொருளாதாரத்தினுடைய சுதந்திரத்துக்கு பின்னர் உள்ள காலகட்டங்களை 5 வகைப்படுத்தி அவை தொடர்பாக பார்த்தோம். இவை 12.1 தேர்ச்சி மட்டமாக காணப்பட்டது. அடுத்ததாக 12.2 தேர்ச்சி மட்டத்தை பற்றி பார்ப்போம். இலங்கை பொருளாதாரத்தின் புதிய போக்கை ஆய்வு செய்வார். இலங்கை பொருளாதாரத்திலே புதிய போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த விடயங்களை பற்றி நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். இங்கே இந்த புதிய போக்கு என்று சொல்லப்படுவது இந்த சுதந்திரத்துக்கு பின்னர் உள்ள காலப்பகுதியிலே, குறிப்பாக ஒரு கடந்த 10-15 காலப்பகுதியிலே ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி, அதைத் தொடர்ந்து அண்மை காலத்திலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த தேர்ச்சி மட்டத்தை கற்பதன் மூலமாக மாணவர்கள் அடைந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கின்ற கற்றல் பேறுகள், 1, அண்மைக்கால தரவுகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை பொருளாதார கட்டமைப்பில் தோன்றிய மாற்றத்தை விவரிப்பார். 2, இலங்கையில் தொழில் வாய்ப்பு, கீழ்கட்டமைப்பு வசதிகளின் முன்னேற்றம், உல்லாச பயண தொழில், பிரதேச ரீதியான அபிவிருத்தி என்பவை தொடர்பாக அண்மைக்கால தரவுகளை அடிப்படையாக கொண்டு
விளக்குவார். அடுத்ததாக வேலை வாய்ப்பு உயர்வடைவதற்கும் குறைவடைவதற்கும் ஏதுவான காரணிகளை விளக்குவார். உல்லாச பயண தொழிலின் போக்கை விளக்குவார். பிரதேச ரீதியான அபிவிருத்தியின் முக்கியத்துவத்தை விளக்குவார். பொருளாதாரத்தின் பிரதேச ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் தோன்றுவதற்கான காரணிகளை விளக்குவார். இலங்கை பொருளாதாரத்தில் தோன்றிய கட்டமைப்பு மாற்றம் என்ற விஷயத்தை நாங்கள் முதலிலே பார்த்தால், இந்த கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு என்று சொல்லப்படுவது விவசாயம், கைத்தொழில், சேவைகள், இந்த மூன்று துறைகளும் ஒவ்வொன்றினுடைய சதவீத பங்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை வீதமாக இருக்கிறது என்பதை கணிப்பிடுவது பொருளாதார கட்டமைப்பு என்று சொல்லப்படும். அடுத்ததாக வேலைவாய்ப்பு கட்டமைப்பு என்று சொல்லப்படுவது விவசாயத்துறையில் எத்தனை வீதத்தினர் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள், கைத்தொழிற்துறையிலே எத்தனை வீதத்தினர் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள், சேவைகள் துறையிலே எத்தனை வீதத்தினர் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பார்க்கின்ற விடயமாக இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த பொருளாதார கட்டமைப்பிலே விவசாயம், கைத்தொழில், சேவைத்துறைகள் என்ற மூன்று பிரதான துறைகளை இனங்காண முடியும். அதிலே சுதந்திரமடைந்த காலகட்டத்திலே பார்த்தால் விவசாயத்துறை முதலாம் இடத்திலும், சேவைகள் துறை இரண்டாம் இடத்திலும், கைத்தொழிற்துறை மூன்றாம் இடத்திலும் காணப்பட்டது. ஆனால் இன்று நிலைமையை பார்த்தால் சேவைகள் துறை முதலாம் இடத்திலும், கைத்தொழிற்துறை இரண்டாம் இடத்திலும், விவசாயத்துறை மூன்றாம் இடத்திலும் காணப்படுகின்றது. இதை நாங்கள் சில புள்ளி விவரங்களின் ஆதாரத்தோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோன்றிய கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை பாருங்கள். விவசாய உற்பத்தியின் சதவீத முக்கியத்துவம் குறைந்துள்ளது, கைத்தொழில் உற்பத்தியின் சதவீத முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது, சேவை உற்பத்தியின் சதவீத முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அப்போ விவசாயத்துறையின் சதவீத பங்கு குறைந்திருக்கிறது, கைத்தொழிற்துறையினதும் சேவைகள் துறையினதும் சதவீத பங்கு அதிகரித்திருக்கிறது. இந்த புள்ளி விவரத்தை பாருங்கள். 1950 விவசாயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 46%, கைத்தொழில் 15% காணப்பட்டது, சேவைகள் துறை 37% இருந்தது. வகைப்படுத்தப்படாதவை 2%, இவை எல்லாவற்றையும் கூட்டிவிட்டால் 100% இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒவ்வொரு துறையினும் சதவீத பங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காட்டுவதுதான் இந்த பொருளாதார கட்டமைப்பாகும். அந்த அடிப்படையிலே பாருங்கள், இந்த 50 பின்னர் இந்த கட்டமைப்பு இங்கே விவசாயம் 20%, கைத்தொழில் 17%, சேவைகள் 54% வந்துவிட்டது. இங்கே விவசாயம் முதலாம் இடத்திலே இருந்த விவசாயத்தை பாருங்கள், இப்பொழுது அந்த விவசாயத்துறை இரண்டாம் இடத்துக்கு மாறியிருக்கிறது. 2011 பாருங்கள், விவசாயத்துறை இன்னும் குறைந்திருக்கிறது, 12%, கைத்தொழில் 30%, சேவைகள் 58%. அப்போ சேவை முதலாம் இடத்திலும், கைத்தொழில் இரண்டாம் இடத்திலும், விவசாயம் மூன்றாம் இடத்துக்கும் போய்விட்டது. முன்னர் முதலாம் இடத்திலே இருந்த விவசாயம் இப்பொழுது மூன்றாம் இடத்திலே இருக்கிறது. இதே போன்று அடுத்ததை பாருங்கள், 2012 விவசாயத்துறையினுடைய சதவீதம் 11%, கைத்தொழிலினுடைய 32%, சேவைகள் 57%, காணப்படுகிறது. 2013 விவசாயம் 12%, கைத்தொழில் 30%, சேவைகள் 58% இருக்கிறது. 2018 விவசாயத்துறை 7.1%, கைத்தொழில் 26.3%, அதே நேரம் சேவைகள் துறை அங்கே 57.5% காணப்படுகிறது. 2019 பாருங்கள், விவசாயம் 7%, கைத்தொழில் 26.4%, சேவைகள் துறை 57.4% காணப்படுகின்றது.
இரண்டாயிரத்தி 2020 ஆம் ஆண்டை பாருங்கள், அங்கே விவசாயத்துறை 7%, கைத்தொழில்துறை 25.5%, சேவைகள் துறை 58.7% காணப்படுகின்றது. இதிலே இந்த சேவைகள் துறையினுடைய முக்கியத்துவம் உயர்வாக காணப்படுவதை இப்பொழுது அவதானிக்கலாம். அங்கே பாருங்கள், சேவைகள் முதலாம் இடத்தில், கைத்தொழில் இரண்டாம் இடத்தில், விவசாயம் மூன்றாம் இடத்திற்கு மாறிவிட்டது. சுதந்திரம் அடைந்த காலத்தில் பாருங்கள், விவசாயம் முதலாம் இடத்தில் இருந்தது, சேவைகள் இரண்டாம் இடத்தில் இருந்தது, கைத்தொழில் மூன்றாம் இடத்தில் இருந்தது. இன்று விவசாயம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது. இதுதான் இந்த பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அண்மை காலத்தில் இந்த மாற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த புள்ளி விவரம் காட்டுகின்றது. இதேபோன்று வேலைவாய்ப்பு கட்டமைப்பை நாங்கள் எடுத்து பார்த்தால், வேலைவாய்ப்பு கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றமும், இங்கே விவசாயத்துறையின் வேலைவாய்ப்பு சதவீதம் குறைந்துள்ளது, கைத்தொழில்துறையினுடைய வேலைவாய்ப்பு சதவீதம் அதிகரித்துள்ளது, சேவைத்துறைகளின் வேலைவாய்ப்பு சதவீதம் அதிகரித்துள்ளது. இந்த அடிப்படையில்தான் இங்கே பாருங்கள், விவசாயத்துறை, கைத்தொழில், சேவைத்துறை வேலைவாய்ப்பை பாருங்கள். வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் விவசாயத்துறை 63 ஆம் ஆண்டிலே 46.3%, கைத்தொழில் 36.9%, சேவைகள் 37% வேலைவாய்ப்பையும் கொடுத்தது. ஆனால் இன்று பாருங்கள், விவசாயத்துறையிலே ஏறத்தாழ ஒரு 25% வேலைவாய்ப்பும், கைத்தொழில்துறையிலே ஒரு 27%, சேவைத்துறையிலே 41% இருக்கிறது. இப்போ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், இங்கே இந்த பொருளாதார கட்டமைப்பிலே அண்மை காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இலங்கையினுடைய புதிய போக்கிலே, அதிலே அண்மை காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களிலே பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக ஏற்பட்ட மாற்றங்கள், வேலைவாய்ப்பு கட்டமைப்பு தொடர்பாக ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகியவை எவ்வாறு இருக்கின்றன, அவற்றை புள்ளி விவர ரீதியாக நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம். 77 ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையிலே இந்த திறந்த பொருளாதார கொள்கையை நோக்கி சென்றதுடன் இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளை நோக்கி செல்லும் நிலைமை அதிகரித்து காணப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே, வேலைவாய்ப்பு கட்டமைப்பிலே, துறை ரீதியான உள்ளடக்கத்திலும் விவசாயத்துறையின் சதவீத முக்கியத்துவம் குறைந்து கைத்தொழில் சேவைத்துறையினுடைய பங்களிப்பு உயர்ந்துள்ளது. ஆகவே நாங்கள் இந்த பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம், வேலைவாய்ப்பு கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் என்று பார்க்கின்றபோது, உள்நாட்டிலே வேலைவாய்ப்பு கட்டமைப்பிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கட்டமைப்பிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், 1977 ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நோக்கி மக்கள் புலம்பெறுகின்ற தன்மைகள் அதிகரித்தன. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கல்விக்காக வெளிநாடுகளை நோக்கி செல்பவர்கள் ஒரு பக்கம், நாட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களின் காரணமாக வெளிநாடுகளுக்கு அகதி அந்தஸ்தை நோக்கி சென்றவர்கள் ஒரு பக்கம், இதைவிட உள்நாட்டிலே வேலைவாய்ப்பை பெற முடியாது என்ற காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு சென்றோர், இவ்வாறு பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளை நோக்கி புலம்பெயர்கின்ற தன்மை 1977 ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட நிலைமைகளாக காணப்படுகின்றன. அதனால் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களின் காரணமாக அதிகளவு பணம் நாட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தன. அப்போ இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த வேலைவாய்ப்பு கட்டமைப்பு தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் இலங்கையினுடைய வரலாற்று காலப்பகுதியிலே சுதந்திரத்துக்கு பின்னர் உள்ள பொருளாதார மாற்றங்கள் தொடர்பாக பார்த்தோம். அதை 5 கட்டங்களாக வரையறை செய்து அந்த ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் உரிய முக்கியமான சிந்தனைகள், முக்கியமான பண்புகள் பற்றியெல்லாம் பார்த்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக புதிய போக்கு என்ற அடிப்படையிலே இந்த உள்நாட்டு உற்பத்தி கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு கட்டமைப்பு போன்ற விடயங்கள் பற்றியும், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பாகவும் பார்த்திருக்கின்றோம். இந்த பாடத்தை நீங்கள் மீண்டும் என்னை யூடியூப் சேனல் ஊடாக பல தடவை பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. ஆகவே அதை பார்த்து நீங்கள் மீண்டும் கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.